Hi friends, welcome to Devi's home garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது miniature anthurium plants பத்தி தான் பார்க்க போறோம். Anthurium plantsல சின்ன சைஸ்ல வளரக்கூடிய plants தான் miniature anthurium variety. இந்த plantsோட பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த plantsோட flowers எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி leavesமே பார்க்க ரொம்ப small சைஸா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த மினியேச்சர் வெரைட்டி ஆந்தூரியம் பிளான்ட்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க், ரெட் கலர், பர்பிள் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இந்த மினியேச்சர் ஆந்தூரியம் பிளான்ட்ஸே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம பால்கனிஸில் இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணலாம். விண்டோ சைடில் கூட லைட் ஷேட்ஸ் லைட்டாக படுற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கும்போது இந்த பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இந்த பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கும் நார்மல் ஆந்தூரியம் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேம் பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஆந்தூரியம் பிளான்ட்ஸோட பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அது என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் நம்ம க்ரோ பண்ணதுமே கொஞ்சம் டேஸில் நமக்கு சைட்லேருந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி க்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஆந்தூரியம் பிளான்ட்ஸுக்கு பாட்டி மிக்ஸில் நான் ஃபெர்டிலைசர்னால் சாணப்பொடி யூஸ் பண்ணிப்பேன். அதுலேயே பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஆந்தூரியம் பிளான்ட்ஸ்க்கு வெயில் அதிகம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ரொம்ப லைட் ஷேட்ஸே படாமல் ஒரு பிளேஸில் வைக்கும்போது பிளான்ட்ஸ் க்ரோ ஆகாது, அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வராது. வெயிலோட ஷேட்ஸ் வந்து படுற மாதிரி அதே மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு பிளேஸில் தான் அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணணும். விண்டோ சைட் பால்கனிஸில் வைக்கும்போது கூட அதில் லைட் ஷேட்ஸ் லைட்டாக படுற மாதிரி வைக்கும்போது தான் பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். ஆந்தூரியம் பிளான்ட்ஸும் ஒரு ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். சின்ன சின்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணால் போதும். நீங்களும் க்ரோ பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.